தென்னிந்திய திருச்சபை பேராயத்தின் சார்பில் சென்னை பேராயம் இன்றைக்கு அன்பிற்கினிய பேராயர் ஜார்ஜ் ஸ்டீபன் அவர்கள் ஏற்பாட்டிலே ஒரு 2000 பேர்களுக்கு கிறிஸ்மஸ் பெருவிழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியிலே நானும் அவரோடு பங்கேற்று கிறிஸ்மஸ் பெருவிழா நிகழ்ச்சியிலே மகிழ்ச்சியுற முகமலர்ச்சியோடு மக்களை காணுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நேற்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெரிய ஒரு கிறிஸ்மஸ் பெருவிழாவை பங்கேற்று மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கின்றார். நாளைய தினம் தமிழக முதல்வர் அவர்கள் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே இதே போன்று மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கின்ற ஒரு இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அதிலே நம்முடைய பேராயர் ஜார்ஜ் ஸ்டீபன் அவர்களும் பங்கேற்கொள்ளார்கள். இன்றைக்கு அவர் அழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நானும் சட்டப்பேரவை உறுப்பினர் எபினேசன் அவர்களும் பங்கேற்றோம். நாளைக்கு அவரை முதலமைச்சரை அழைத்து முதலமைச்சர் நடத்துகின்ற நிகழ்வில் அவரை பங்கேற்க செய்திருக்கின்றார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று இல்லாமல், இன்னார் இனியவர் என்று இல்லாமல், அனைவரும் ஒன்றே. தமிழகத்தை பொறுத்தளவில் ஜாதி மத இனங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதநேயத்தோடு மக்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற முதல்வர் இன்றைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பது நிரூபணமாகின்றது. ஆகவே கிறிஸ்துவ பெருமக்கள் சுதந்திர தாகத்தோடு அவரவர்கள் விரும்புகின்ற அந்த மத வழிபாட்டிற்கு எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவோடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் உங்களுக்கு சிறுபான்மையின மக்களுக்கு உதவியாக இருப்பார்கள். நல்லதொரு அமைதியான சூழ்நிலையில் அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்வதற்கு எல்லா நிலையிலேயும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். 2021 சார், திமுக இளைஞர் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியோ அல்லது அமைச்சர் பதவியோ வழங்க வேண்டும் பல்வேறு அமைச்சர்களும் முன்னிறுத்தி வைக்கிறாங்க, உங்களுடைய பிள்ளைப்பாடு என்ன சார்? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் உண்மையாக இயக்கத்திற்காக எதிர்பார்ப்பின்றி உழைப்பவர்களை உயர்த்தி தூக்கி பிடித்து நிற்பவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையிலே கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி, சட்டப்பேரவை தேர்தல் என்றாலும் சரி, இடைத்தேர்தல் என்றாலும் சரி, கழகத்துடைய சுகதுக்க நிகழ்ச்சிகள் என்றாலும் சரி, கழக நிகழ்ச்சிகள் என்றாலும் சரி, மக்களுக்கு உதவி புரிகின்ற நிகழ்ச்சிகள் என்றாலும் சரி, கழகத் தோழர்களுக்கு இன்னல் என்கின்ற பொழுது உதவி புரிகின்ற நிகழ்ச்சி என்றாலும் சரி, தலைவரை போலவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களைப் போலவே அவரும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதற்குண்டான அங்கீகாரத்தை வழங்குவார். மேலும் மக்கள் பணி சிறப்படைய அவரும் அமைச்சரவையில் இடம்பெறுவார். சட்டமன்றத்திலும் அதுவே சொல்லிட்டேன்னா.